நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளது அந்த மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக மூன்றாயிரத்து நாற்பத்தோரு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மொத்தம் இதுவரை ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து அந்த மாநிலத்தில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து அறுநூறாக உயர்ந்துள்ளது மும்பையில் நெரிசல் மிகுந்த பகுதியான தாராவியில் மட்டும் நேற்று புதிதாக இருபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது தற்போதைய நிலையில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மாநிலமாக தமிழகம் உள்ளது தமிழகத்தில் நேற்று மேலும் எழுநூற்று அறுபத்து ஐந்து பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புதிதாக எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து மொத்த பாதிப்பு பதினாறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை நூற்று பதினொன்றாகவும் அதிகரித்துள்ளது எனினும் நேற்று ஒரே நாளில் எண்ணூற்று முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சையில் உள்ளனர் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டு பரிசோதனை மையங்கள் மூலமாக நேற்று மட்டும் பனிரெண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்து மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது சென்னை நகரில் மட்டும் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நகரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது குஜராத்தில் நேற்று புதிதாக முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து அறுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த மாநிலத்தில் ஆறாயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் நேற்று புதிதாக இருநூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது ராஜஸ்தானில் நேற்று புதிதாக ஐம்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது அங்கு கொரோனா தொற்றால் நூற்று அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தில்லியில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று ஆயிரத்து நானூற்று பதினெட்டாக ஆக அதிகரித்துள்ளது தில்லியில் நேற்று ஒரே நாளில் முப்பது பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று அறுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது கேரளாவில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அங்கு பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை சற்று அதிகரித்து வருகிறது நேற்று புதிதாக அந்த மாநிலத்தில் ஐம்பத்து மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில அரசு கூறியுள்ளது நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அந்த மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஷைலஜா தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் நேற்று புதிதாக இருநூற்று எட்டு பேருக்கும் தெலுங்கானாவில் புதிதாக நாற்பத்தோரு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது மேற்கு வங்க மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழாகவும் தெலுங்கானாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காகவும் அதிகரித்துள்ளது